சாணக்கிய நீதியின்படி இந்த நபர்கள் எதிரிகளை விட ஆபத்தானவர்கள். சாணக்கிய நீதியில் கூறியுள்ளபடி உங்கள் வாழ்க்கையில் சிலரை நீங்கள் ஒருபோதும் நம்பக்கூடாது. அவர்கள் உங்களுக்கு நன்மைக்கு பதிலாக சிக்கலை ஏற்படுத்துவார்கள். இப்படிப்பட்டவர்கள் தங்கள் சொந்த நலனுக்காக உங்களை ஏமாற்றுவார்கள். அத்தகையவர்கள் எதிரியை விட ஆபத்தானவர்கள். இந்த ஏழு வகையான நபர்களிடமிருந்து நீங்கள் எப்போதும் தூரமாக இருக்க வேண்டும் என்று சாணக்கியர் கூறுகிறார். நண்பர்களே, இந்த ஏழு பேரில் மிகவும் கெட்டவர்கள் யார் யார் என்று வரிசைகரமாக கமெண்ட் செக்ஷனில் கூறுங்கள். காதலில் ஏமாற்றுபவர்கள், தவறான நபரை காதலிப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவரும் கவனமாக இருக்க வேண்டும். அத்தகையவர்கள் தங்கள் நலனுக்காக யாரையும் ஏமாற்றலாம். அப்படிப்பட்டவர்கள் பணத்திற்காகவும் தங்கள் முன்னேற்றத்திற்காகவும் காதலித்து ஏமாற்றி மற்றவர்களின் வாழ்க்கையை சீரழிப்பார்கள். அப்படிப்பட்டவர்களிடமிருந்து எப்பொழுதும் தூரமாக இருக்க வேண்டும். சுயநலவாதிகள் தனது சொந்த நலனை மட்டுமே பெரிதாக நினைக்கும் ஒருவரிடம் ஒருபோதும் உதவியை நாட வேண்டாம். அப்படிப்பட்டவர்கள் தங்கள் சுயநலத்திற்காக பிறரை கெடுக்கவும் தயங்க மாட்டார்கள். அவர்களிடமிருந்து விலகியிருப்பது நல்லது. அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஆபத்தை தவிர வேறு எதையும் நினைப்பதில்லை. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து விலகியிருப்பது நல்லது. இவர்களிடம் உதவி பெற நினைக்க வேண்டாம். கெட்ட குணம் கொண்ட பெண்கள் கெட்ட குணம் கொண்ட பெண்களிடம் இருந்து விலகியிருக்க வேண்டும். அந்த வகை பெண்களுக்கு உதவி செய்ய துடிபவர்களுக்கு பிரச்சனைகள் மற்றும் கவலைகள் மட்டுமே மிஞ்சும். இத்தகைய பெண்கள் தங்கள் சுயநல காரணங்களுக்காக மட்டுமே ஆண்கள் மீது ஆர்வம் காட்டுகிறார்கள். அத்தகைய பெண்ணின் வலையில் விழுவது உங்கள் சமூக அந்தஸ்தையும் தனிப்பட்ட வாழ்க்கையையும் கெடுத்துவிடும். எனவே அத்தகைய பெண்களிடமிருந்து விலகியிருங்கள். பொறாமை கொண்டவர்கள் பொறாமை கொண்டவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு எதிலும் திருப்தி ஏற்படுவதில்லை. அவர்கள் எப்போதும் மற்றவர்களிடம் இருப்பதைக் கண்டு பொறாமைப்படுவார்கள். அப்படிப்பட்டவர்களிடமிருந்து விலகியிருப்பது நல்லது. ஏனென்றால் அவர்கள் நம் மன அமைதியை கெடுக்கிறார்கள். ஒரு பொறாமை கொண்ட நபர் எப்போதும் தனது எதிரியை தோல்வி அடையச் செய்து மகிழ்ச்சியற்றவராக மாற்ற விரும்புவார்கள். அப்படிப்பட்டவர்கள் உங்கள் கெட்ட நேரத்தை பயன்படுத்தி உங்களை ஏமாற்றலாம். முட்டாள்கள் எப்போதும் முட்டாள்களிடமிருந்து விலகியிருங்கள். ஏனென்றால் உலகில் நடக்கும் எதையும் அவர்கள் உணரமாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் மற்றவர்களின் குறைகளை கண்டுபிடிப்பதில் மிகவும் பிஸியாக இருக்கிறார்கள். முட்டாள்களுக்கு ஒருபோதும் அறிவுரை கூறாதீர்கள். அறிவை பகிர்வதன் மூலம் அவர்களுக்கு உதவ முடியும் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் எண்ணம் முற்றிலும் தவறானதாகும். வாழ்க்கையில் சரியாக விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாத முட்டாள்களுக்கு அறிவுரை கூறுவதில் அல்லது உதவுவதில் அர்த்தமில்லை. அவர்கள் சிறிய விஷயங்களுக்கு கூட வாக்குவாதம் செய்து உங்கள் நேரத்தையும் முயற்சியையும் வீணடிக்கலாம். எனவே முட்டாள்களிடமிருந்து விலகியிருங்கள். பாவம் செய்பவர்கள் பாவ செயல்களை செய்யும் ஒருவர் மற்றவர்களை தவறான செயல்களை செய்ய வற்புறுத்துகிறார். அப்படிப்பட்டவர்களுடன் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு உதவி செய்தால் அவமானம்தான் ஏற்படும். அவர்களிடமிருந்து எப்போதும் விலகியிருங்கள். முன் கோபக்காரர்கள் சாணக்கியரின் கூற்றுப்படி சிலர் கொஞ்சம் கோபமாக இருக்கலாம். ஆனால் மிகவும் கோபம் கொண்டவர்கள் தங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக மற்றவர்களை இரக்கம் காட்டாமல் காயப்படுத்துவார்கள். அப்படிப்பட்டவர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று சாணக்கியர் கூறுகிறார். மேலும் பல சாணக்கியரின் அறிவுரைகள் சார்ந்த கட்டுரைகளை பார்க்க வேண்டுமானால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பார்த்ததற்கு தங்களுக்கு மிகவும் நன்றி.